இப்போ நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். இந்த பாலக்கீரையில் சப்பாத்தி காரம் போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் நான். நல்லா இந்த மாதிரி இருக்கும் கீரை. இந்த கீரையை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடணும். அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சிடணும். வேகக்கூடாது, சும்மா அப்படி ஒரு கொதி வந்ததுமே போதும், கலர் கொஞ்சம் மாறிடும். மாறினதான் எடுத்து நம்ம எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதில் வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு பல் வச்சுருக்கேன் நான், ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். தக்காளி 2 வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி காரமாக சாப்பிட்லாம். நம்ம தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லை. நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான கீரை இது பாலக்கீரை. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெந்ததும் அரைக்கலாம், வேகக்கூடாது, ஒரு கொதி வந்ததும் அரைச்சிடலாம். பாருங்கள் லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாறினாலே போதும், அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், பச்சையாக. தண்ணி இல்லாமல் எடுத்து அரைச்சிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எல்லாம் வச்சு இதில் தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுடணும். இதில் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதில் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் நான். இதில் உப்பு போட்டுடணும், உப்பு போட்டு அரைச்சிடணும். சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதிலே உப்பு, காரம், புளிப்பு, தக்காளி, அந்த ஒரு மசாலா வாசனைக்காக ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கோதுமை மாவு போட்டுக்கணும். கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா ஒரு 2 கப்பு மாவு போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டு கீரைக்கு 2-3 கப்பு மாவு போடணும். இது போட்டு நல்லா நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி பிசையிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி திரட்டி போடணும். சப்பாத்தி நல்லா பச்சை கலரில் இருக்கும். குழந்தைங்களும் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு காரம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் இல்லாத கொடுங்க. காரம் சாப்பிட்றவங்கள வந்து போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும்னா நம்ம கையில் பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன், சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டோம்னா நம்ம கையில் பிடிக்காது, நல்லா க்ளீனாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் இதை எப்படி திரட்டி போடுறதுன்னு சொல்கிறேன். இதை பாருங்கள் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் தடவி இருக்கிறதால நம்ம கையிலெல்லாம் ஒட்டாமல் வரும். நல்லா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கீழே சப்பாத்தி திறக்கலாம். இங்கே 1 சொட்டு எண்ணெய் விட்டு அது மேலே அப்படியே திறக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயிலே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க 2 பக்கமும். இந்த சப்பாத்திக்கு எண்ணெய் கூட விட தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி எண்ணெய் விட்டு பிசைஞ்சிருக்கிறோம், திரும்பவும் இதில் எண்ணெய் விட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சின்னதாக செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே செஞ்சுக்கோங்க. நான் இப்போ எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நார் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த தோசைக்கல் கூட மண்ணாலே செஞ்ச தோசைக்கல் இது, நம்ம இதிலே போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்திலாம் இதில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மண் பாத்திரத்தில் செய்கிறது அந்த ஒரு தனி வாசனை, அது ஒரு நெய்யில் செய்கிற மாதிரி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டதால் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா பச்சையாக இருக்கும். ஒத்துக்காதவங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நார்மல் சப்பாத்தி மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா கல் காயணும்.
காஞ்சது போட்டோம்னா நல்லா இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுறேன் நான். இப்போ வந்து இதில் இன்னொன்று போட்டுக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல ஹெல்த்தி ஃபுட் இது. இன்னும் கொஞ்சம் வெந்ததும் திருப்பிடலாம். நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செய்யணும். பாருங்கள், பாலக்கில் கார சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட் இது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.